இன்றைய மன்னா ஆதியாகமம் 35 அதிகாரம் 12 வசனம். ஆதியாகமம் 35:12, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுவதை இங்கு பார்க்கிறோம். கடந்த ஒரு சில தினங்களாக யாக்கோபின் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தியானத்தின் தொடர்ச்சியாக இங்கு சொல்கிறது, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதை பார்க்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு மாத்திரம் நிற்கப் போவதில்லை, உங்களுக்கு பின்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அது கடந்து வருவதாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களிலே கர்த்தர் எப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அடுத்த தலைமுறையை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை தியானிக்கிறோம். ஆபிரகாமின் அடுத்த தலைமுறையாக ஈசாக்கை ஆசீர்வதித்தார், ஈசாக்கின் அடுத்த தலைமுறையாக யாக்கோபை ஆசீர்வதித்தார். இப்பொழுது யாக்கோபுக்கு அடுத்து வரப்போகிற சந்ததிகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், இந்த தேசத்தை தலைமுறை தலைமுறையாக கொடுப்பேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கடந்து வரும். கர்த்தருக்குள் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்களுடைய ஜெபங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதே போல உங்களுடைய பிள்ளைகளையும் ஜெபிப்பதற்கு கற்றுக்கொடுங்கள், உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை தேடுவதற்கு கற்றுக்கொடுங்கள். அப்பொழுது அவங்க அந்த ஆசீர்வாதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வார்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஜெபிப்போமா. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாக்கோபை ஆசீர்வித்த போது உனக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிகளுக்கும் கொடுப்பேன் சொல்லி அடுத்த தலைமுறையும் குறித்து ஆசீர்வதித்தீரே. அதே போல உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த, யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறாங்களோ அந்த கவலையை அவங்க இருதயத்தை விட்டு அப்புறப்படுத்துவீராக. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு உங்களுடைய பிள்ளைகளை மூடி இருக்கட்டும். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் வழி நடத்தும், நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென்.